நான் எவ்வளவு பிஸியான ஒர்க்கில் இருந்தாலும் என்னுடைய பார்ட்னர் கால் பண்ணாங்க அப்படின்னா அல்லது என்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னுடைய எல்லா பிஸியான ஒர்க்கையும் அப்படியே விட்டுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போயிடுவேன். என் அன்பை தங்கு தடையே இல்லாமல் என் பார்ட்னருக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு நாளைக்கு லஞ்ச் பிரேக் அப்படிங்கிறது வெறும் 30 நிமிஷம்தான். ஆனால் நான் அதை கூட பொருட்படுத்தாமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி ஃபெஸ்டிவல் இப்படி எல்லாம் டைம் வரும்போது என் ஃபேமிலி கூடயோ என் ஃபெஸ்டிவல் கூடயோ நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. அந்த ஃபேமிலி ஃபெஸ்டிவல் டைமில் கூட என் பார்ட்னர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்படி தங்கு தடையே இல்லாமல் அன்பை கொடுத்தேன்னா எந்த இடத்துல தப்பு செஞ்சேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நவ் டேஸில் என்னை விட்டு என் பார்ட்னர் வளர்கிறாங்க, அதாவது இப்போவும் கான்டாக்டில் இருக்கிறாங்க பட் இக்னோர் பண்ணுறாங்க. என்னை மதிக்கிறது இல்லை, டக்குன்னு ரிப்ளை பண்ணுறது இல்லை, கால் பண்ணால் 10 தடவை கழிச்சு தான் அட்டன் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் அவங்க ஜாப் போகலை, ஆனால் இப்போ ஜாப் போகிறாங்க. ஸோ நியூ ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிடச்சிருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன அவாய்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அவங்களுக்காக ஃபேமிலி ஃபெஸ்டிவல் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பிரேக் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பட் அவங்க என்ன இப்போ கெஞ்ச விடுறாங்க, என்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிட்டாங்க. நான் இப்போது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பர்சனாகவும் ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கேன்னு எனக்கே தோணுது. ஸோ இந்த நிலை மாறணும். அகெயின் அவங்க என்னை வேல்யூ பண்ணணும், அகெயின் அவங்க என்னை விரும்பணும், இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரீசன்ட் டேஸில் என்னுடைய பர்சனல் கிளாஸில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஜாயின் பண்ணி இதை பற்றினா கன்க்ளூஷனை என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் கொடுத்த ரொம்ப பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் தென் சைக்காலஜி ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் உங்கள் கூடையும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திங் என்ன அப்படின்னு சொன்னால், சைக்காலஜி ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சன் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியும் கூட நீங்கள் அதீதமான இம்பார்ட்டன்ஸை ஒரு பர்சனுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப காலம் பழகின பிறகும் உங்களுடைய அன்பு இன்னும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுதே ஒழிய குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்க மனசில் வேல்யூபலான ஒரு பிளேஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த பர்சனை நீங்கள் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எல்லா விதத்துலேயும் உங்களை விட அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, அண்ட் தென் நீங்கள் அவங்கள ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால தான் ரொம்ப காலம் நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியும் கூட சலிப்பு தட்டவே இல்லை. அவங்க கூட இருக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப வேல்யூ ஆனதாகவும் அவங்களுக்கு இன்னும் இன்னும் அதீதமான இம்பார்ட்டன்ஸை கொடுத்தாலும் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு தாட்லேயும் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை விட அவங்கள உயர்வான இடத்துல வச்சுருக்கீங்க. அதுவே உங்கள் கூட பழகிட்டு ரொம்ப காலம் நல்லா பழகிட்டு பின் நாட்களில் உங்களை விட்டு விலகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை வேல்யூ கம்மியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய ஒர்த் அப்படிங்கிறது ரொம்ப லோன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவோ நீங்கள் அவங்களுக்கு ஒர்த்தாகவும் அவங்க உங்களுக்கு ஒர்த்தாகவும் தெரிகிறது கேஷுவலான விஷயந்தான். ஆனால் ஒரு சில நாட்கள் போனதுக்கு பிறகு இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, இவெல்லாம் ஒரு ஆளா, ஐயையோ இவ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது, வெரி சிம்பிளான விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருந்திருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக உங்களை ரீடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரீடு பண்ணதுனால தான் உங்களை லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு சில பேரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ காலம் பழகினாலும் ஒரு கட்ஸை அப்படியே பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க முகத்தில் வந்து ஒரு கவலையவோ ஒரு சோகத்தையோ நம்மளால் உருவாக்கவே முடியலையே, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க கெஞ்சவே மாட்டேங்கிறாங்க, டேக் இட் ஈஸி அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நினச்சிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
எஸ், இந்த மாதிரி நபர்களை தான் மனிதர்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், எவ்வளோதான் க்ளோஸாக பழகுனாலும் சில சீக்ரெட்ஸை, சில கேரக்டரில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டியான சுவாரஸ்யமான விஷயங்களை டம்ப் பண்ணி தனக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. உன்னுடைய லிமிட் அப்படிங்கிறது இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சீக்ரெட்ஸை அவங்க தனக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அவங்க ஒர்த் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும். இன்னும் அவங்கக்கிட்ட தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரீடு பண்ணுறதுக்கு நிறைய அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற க்யூரியஸ் உங்களுக்கு இன்னும் இன்னும் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது சில பேரை நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த பையன் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பான் போல், நிறைய பேர்கிட்ட பழகுவான் போல இருக்கு, இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை எல்லார்கிட்ட இருந்தும் பிரிக்கணும், இவனுக்கு எதுக்கு இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பொண்ணுங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பொசசிவ் ஆகிருப்பீங்க. ஸோ பொசசிவ் ஆகும் பொழுது அவங்கள பற்றின உண்மைகளை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பாண்ட் வேலைலாம் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். அந்த பையன் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுகிற மாதிரியே தான் உங்களுக்கும் தெரியும். நம்பர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய பேருடைய வாய்ஸ் எல்லாம் அவங்க ஃபோனில் கேட்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க, அவங்க வந்து விலகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் டீப்பாக தேடுவீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் தென்படுற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய செல்ஃபோனே உங்களுக்கு கிடச்சிரும், இல்லைனா நீங்கள் ரெண்டு பேரும் மேரேஜே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மேரேஜே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் தேடி பார்ப்பீங்க, அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அந்த பொண்ணு பேசின ஒரு பொண்ணு அவருடைய சிஸ்டராக இருக்கும், அந்த பொண்ணு அவர் கூட பேசின ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். என்னது இது, அவ்வளோதானா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். எஸ், அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு அவங்க எந்த விதத்துலேயும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. நான் நல்லவன் தான், நான் உங்ககிட்ட மட்டும்தான் பழகிட்டு இருக்கேன், நான் யார் கூடயும் பழகவே இல்லை அப்படிங்கிற எந்த விதமான ப்ரூஃபும் அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சந்தேகப்படுறது தெரிஞ்சும் கூட அவங்க கேஷுவலாக போயிட்டே இருப்பாங்க, நீங்களும் அவங்க பின்னாடியே போயிட்டுருப்பீங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது, அவங்க ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி உண்மையிலே அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டும் இல்லை, ஆனால் ஒரு சீக்ரெட் இருக்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதையை பதிய வச்சாங்க இல்லையா. எஸ், இந்த இடத்துல தான் ஒர்த் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. உங்கள் மனசில் நீங்கள் அவங்கள எவ்வளோ ஒர்த்தாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? நிறைய காம்படிஷன் இருக்குது, இந்த பர்சனை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் மென்டாலிட்டிக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் மென்டாலிட்டினால தான் நீங்கள் அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களை விட்டு விலகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை நல்லா ரீட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ண விட்டுட்டீங்க. ஆனால் அவங்க அவங்கள பற்றி ரீடு பண்ணுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணவே இல்லை, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணாங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய கட்ஸ். அதனால தான் நீங்கள் அவங்கள காதலிச்சிங்க. ஆனால் உங்ககிட்ட எந்த சீக்ரெட்டுமே இல்லைங்கிறத நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்க. நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு 3 லவ் பண்ணுறீங்க, 6 லவ் பண்ணுறீங்க, 1 லவ் பண்ணுறீங்க, நான் இவ்வளவு தான், இவ்வளோ தான் பார்த்துக்கோ, நான் உனக்கு உண்மையாக இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், உனக்கு நான் எப்போவுமே கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ஓப்பனப் பண்ணிடுறீங்க. ஸோ ஓப்பனப் பண்ணும்போது உங்களுடைய வேல்யூங்கிறது லோ ஆகிடுது. எஸ், ஒரு மனுஷனுக்கு க்யூரியஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும் பொழுது தான் அந்த மனுஷனை நம்ம வேல்யூ பண்ணவே ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க, 2வது சைக்காலஜி ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனுஷனை வெறும் 90 செகண்டில் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்கள் கிட்ட எதெல்லாம் குறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேல்யூ கம்மி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதை எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. ஒன்று, கெஞ்சுறீங்க. ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா கெஞ்சுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கோங்க. இல்லை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் எழுதிக்கோங்க. நான் எப்போவுமே அவைலபிள் தான், நீ கால் பண்ணால் உடனே எடுத்து பேசுவேன், உடனே உங்ககிட்ட வந்து அழகாக பேசிகிட்ருப்பேன் அப்படின்னா அதையும் எழுதிக்கோங்க. அடுத்தது, என்கிட்ட ஜாப் வந்து லோவாக தான் இருக்கேன், அவங்க வந்து என்னோடய ஜாபில் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அதையும் எழுதிக்கோங்க. 4வது, பர்சனல் பிஹேவியரல் ஸ்கில்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுவும் லோவாக இருக்குன்னா எழுதிக்கோங்க. 5, வளவலான்னு பேசிக்கிட்டே இருப்பேன், எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா இதுவும் ஒரு குறை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கிறது உங்களுக்கு
ஃபீல் ஆச்சுன்னா அதையும் எழுதிக்கோங்க. ஸோ இப்போது அஞ்சு விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் எதெல்லாம் நீங்கள் குறையாக நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், இந்த குறைகளை எல்லாம் மாற்றணும்னு மட்டும் ட்ரை பண்ணால் நீங்கள் போதுமானது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ சேஞ்ச் ஆகிட்டேன், இப்போ போய் என்னை பிரேக்கப் பண்ணாங்க இல்லையா அவங்க முன்னாடி போய் நான் நிற்க போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்குனாலே போதுமானது. நீங்கள் உங்களுடைய மனசில் வேல்யூபலான ஒரு பர்சனாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் இருந்து நீங்கள் மாறி இருந்தால் கூட உங்கள் பார்ட்னர் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க. வெறும் 90 செகண்ட், வாவ் நான் சேஞ்ச் ஆயிருக்கனே, முன்ன மாதிரி நான் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறேன், முன்ன மாதிரி வளவலன்னு நான் பேச மாட்டேங்கிறேன், நிறைய சேஞ்சஸ் எங்கிட்ட இருக்கே அப்படின்னு வெறும் 90 செகண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணால் போதுமானது. உங்கள் பார்ட்னர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி வந்து நிற்பாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் ரீதியாக உங்ககிட்ட ஒரு சேஞ்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது உங்கள் மனமானது நிறைவாகும். உங்கள் மனதில் இருந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகி அது உங்கள் பார்ட்னருக்கு வெறும் 90 செகண்டில் போய் சேரும். ஸோ நீங்கள் செல்ஃப் ஒர்த்தை ரியலைஸ் பண்ணால் போதுமானது, உங்கள் பர்சன் உங்களை தேடி வந்துடுவாங்க. நான் மாறிட்டேன், என் கேரக்டர் மாறிடுச்சு, முன்ன மாதிரியெல்லாம் நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணுறதே இல்லை தெரியுமா, முன்ன மாதிரிலாம் நான் கெஞ்சுறதே இல்லை தெரியுமா அப்படின்னலாம் நீங்கள் எதையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை. அதற்கு பதிலாக நான் மாறியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணால் போதுமானது, வெறும் 90 செகண்ட் ஃபீல் பண்ணால் போதுமானது, உங்கள் பர்சன் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. எஸ், இந்த இடத்துல சைக்காலஜியும் ஒர்க் ஆகுது, லவ் அட்ராக்ஷனும் ரொம்ப அழகாகவே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ இந்த 90 செகண்ட் ப்ராக்டிசஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் செல்ஃப் ஒர்த்தை ரியலைஸ் பண்ணால் போதுமானது. இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்த திருத்தமாக உங்கள் எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக நான் நிறைய எடுத்துக்காட்டுகளை அடிக்கிருக்கேன். ஸோ மறக்காமல் இன்னொரு தடவை கூட போட்டு கேட்டு ஃபீல் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போன ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பார்ட்னராக ரிலேஷன்ஷிப் பார்ட்னராக கூட இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் உங்களோட வேல்யூ புரிஞ்சு அகைன் பேட்சப் பண்ணுவாங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கலர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். Thank you.